வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திமுகவில் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சராக செயல்பட்ட பொழுது நிறைய ஊழல்கள் வந்து பண்ணியிருப்பதாக அவர் மீது வழக்குகள் போடப்பட்டிருந்த நிலையில் அவருடைய வழக்கு ரொம்ப நாளாகவே இழுத்துட்டே வந்துட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009 காலகட்டத்தில் ஒரு மருத்துவ சீட்டுக்கு கிட்டத்தட்ட தலா வந்து 20 லட்ச ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கியிருப்பது வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தெரிய வந்த நிலையில் ஸோ அப்போருந்தே வந்து இவரை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இது வரைக்குமே சிக்காமல் இருந்திருக்காரு. ஸோ இப்போதான் வந்து அதிரடியாக வந்து அவர் அந்த வீட்டில் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சிக்கியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலிருந்து சேர்க்கப்பட்ட ஊழல் செய்யப்பட்டு சேர்க்கப்பட்ட அனைத்து சொத்துக்களின் மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எண்ணில் அடங்காத அளவுக்கு இருந்திருக்கு. அவருக்கே தெரியாத அளவுக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 மருத்துவக் கல்லூரிகள், ஒரு ரிசார்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பள்ளி ஸ்கூல் இது போன்ற நிறைய இடத்துல நிறைய சொத்துக்களை வந்து குவிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் கிட்டத்தட்ட 26,000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து அங்கே சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவரது வீட்டில் வந்து சோதனை பண்ணாங்க. அவர் வீட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாயும் 15 கிலோ தங்க நகைகளும் வந்து கைப்பற்றப்பட்டது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான பினாமிகளின் பெயர்களில் இருக்கக்கூடிய சவிதா மருத்துவக் கல்லூரியில் அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா ஏன் மருத்துவக் கல்லூரியை டார்கெட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் தலா 20 லட்ச ரூபாய் வந்து அந்த 2009 காலகட்டத்திலேயே வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வந்து உடனடியாக அவருடைய மருத்துவக் கல்லூரியை டார்கெட் பண்ணி வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய பணங்கள் வந்து பிணவரையில் வந்து கொட்டி கிடந்தன. கிட்டத்தட்ட 19 பண மூட்டைகள் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகளை எதிர்பார்க்காத அளவுக்கு சொத்துக்களை வந்து அந்த இடத்துல வருமான இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிணவரையில் வந்து சேர்த்து வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் 20 கிலோ தங்க நகைகளும் அந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து எடுக்கப்பட்டது. அந்த கல்லூரியில் மட்டும் எடுக்கப்பட்ட பண மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 27 கோடி ரூபாயை வந்து அந்த கல்லூரியில் இருந்து மட்டுமே எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியான நிலையில் அதனைத் தொடர்ந்து அவருடைய அகாடமிக் இன்டர்நேஷனல் பள்ளியிலையும் வந்து சோதனை பண்ணாங்க. அந்த பள்ளி சோதனையில் பார்த்தீங்கன்னா பெட்டி பெட்டியாக கிட்டத்தட்ட 4 பெட்டிகளில் முக்கிய ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டது. அந்த முக்கிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் சொத்துக்களுக்கு வந்து கணக்கு இல்லை, ஸோ யார் யார்கிட்டலாம் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கோம் முதற்கொண்டு அதுக்கான எவிடன்ஸ் வந்து அந்த பெட்டியில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து பதுக்கி வச்சிருந்ததை வந்து வருமான வரித்துறை வந்து அதிரடியாக கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமான ரிசார்ட்டும் அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய 3 மருத்துவக் கல்லூரிகளும் அதிரடியாக சோதனை நடத்தினாங்க. அங்கங்கே வந்து நிறைய பணங்கள் நிறைய நகைகள் கைப்பற்றப்பட்டிருந்த நிலையில் ஒரு முக்கிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1050 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வரியே கட்டலை, அது வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட் மூலியமாக வரக்கூடிய பணத்தை வைத்தும் சரி, இவர் ஊழல் செய்யப்பட்ட பணத்தையும் சரி, அது ட்ரஸ்ட் மூலியமாக வந்ததாக சொல்லி கிரியேட் பண்ணி இந்தளவுக்கு வந்து கவர்மெண்ட்டையே ஏமாற்றியிருக்கார் அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு வரி ஏய்ப்பு செய்திருக்காரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சம்மன் அனுப்பியும் வந்து இதுவரைக்குமே வருமான வரித்துறை அலுவலகத்தில் வந்து ஆஜராகாததால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் வந்து ஆஜராகலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் மீது நேரட்டாக வந்து விசாரணை பண்ணி கைது செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இரண்டாவது முறையாகவும் அவருக்கு சம்மன் அனுப்பியும் இதுவரைக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாததால் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவரது வீட்டுக்கே போயிட்டு அவரை வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஆனால் வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தொண்டர்கள் வந்து அவரை வந்து விசாரிக்க விடாமல் ஐடி அதிகாரியை வந்து அடித்து கல்லால் அடித்ததாக வந்து தற்பொழுது தகவல் வெளியான நிலையில் ரொம்பவே பரபரப்பாயிருக்கு. ஸோ வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக ஜெகத் ரட்சகன் அவர்களை வந்து கைது செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நாங்கள் சம்மன் அனுப்பியும் ஆஜராகவில்லை என்றால் கண்டிப்பாக இதில் உள்குத்தி இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஸ்டே ஆர்டர் வாங்கி கண்டிப்பாக உங்களை வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகளை வந்து நீதிமன்றத்தில் உருவாக்கி கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. மக்களே, தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகளை வந்து விசாரிக்க வந்தவர்களை வந்து அடிக்க பயந்ததாக தற்பொழுது தகவல் வெளியான நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.